கழுத்தில் அணியும் மாலைகளால் பயன் இருக்கிறதா? நேர்களே, மாலை அணியலாமா? கண்டிப்பாக அணியலாம். யார் யார் அணியலாம் என்று சொல்லும் பொழுது எல்லோரும் அணியலாம், ஒன்றுமே தப்பு கிடையாது. ருத்ராசம் என்று சொல்லும் பொழுது பகவான் சிவன் கண்ணில் விழுந்த தண்ணீர். என்ன சொல்லுவோம் நம்ம, அழுகிற நேரத்தில் கண்ணிலேருந்து தண்ணி வந்து கீழே விழும் இல்லையா? அந்த காலத்தில் அந்த மாதிரி விழுது தான். அது வந்து ருத்ராச மரமாக மாறிவிட்டு அந்த ருத்ராச மரத்திலேருந்து வருகின்ற பழந்தான் ருத்ராட்சம். இதனால் நன்மை நடக்குமா? ருத்ராசம் அணியலாம், ஆனால் அது ஒரிஜினலாக டூப்ளிகேட்டான்னு பாருங்கள். சில பேர் சிவலிங்க வடிவம், சூள வடிவம், பொம்மை வடிவம் எல்லாம் காட்டுற ருத்ராசம் எல்லாமே டூப்ளிகேட். 5 ரூபாய்க்கெல்லாம் ருத்ராசம் வருது, எல்லாமே டூப்ளிகேட் தான், ருத்ராசம் கிடையாது. ஆனால் ஒரிஜினல் ருத்ராசம் கடித்தால் அந்த மாலையை அணிஞ்சால் உங்கள் ஜாதகத்தில் இருக்கின்ற செவ்வாயின் தாக்கம் குறையும். பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க அணிஞ்சால் அவருடைய பிபி கண்ட்ரோலில் இருக்கும். குழந்தைகள் அணியலாமா? கண்டிப்பாக அணியலாம். குழந்தைக்கு கல்யாணம் ஆற வரைக்கும் ருத்ராச மாலையை அணியலாம், ஆனால் இரவு நேரத்தில் மாலையே கைட்டிட்டு வச்சிட வேண்டியது தான். பாருங்கள், சில பேர் வந்து இப்போ நானும் டிவியில் வரேன், இந்த பல பேர் வருவாங்க, வெளியே வரும் பொழுது பலவிதமான மாலைகளை அணிஞ்சு அந்த தோற்றத்தை காட்டுவதற்காக அணிகிறார்கள். அதில் பல பேர் அணிகிறவர்களுக்கும் தெரியாது இது ஒரிஜினலாக டூப்ளிகேட்டா என்று. சில பேர் வந்து கமலக்கட்டா என்று ஒரு மாலை, கமலக்கட்டா என்று சொல்லும் பொழுது தாமரை உடைய விதைகளுடைய மாலையே அணிவார்கள் லக்ஷ்மி விஷ்ணு பூஜை செய்கிறவர்கள். ஆனால் அதுக்கும் பல காரணங்கள் இருக்குது, அணியலாமா அணியக்கூடாதா என்று, அது அப்புறம் பார்க்கலாம். ருத்ராசம், இந்த குழந்தைகளுக்கு ருத்ராசம் மாலை கொடுத்தால் இரவில் அவுத்துட்டு வச்சுட்டு சாமிக்கிட்ட அப்புறம்தான் படுக்கணும். ஸ்படிக மாலை, ஸ்படிகம் என்று சொல்லும் பொழுது ஸ்படிகம் வந்து கோல்டு சில்லுன்னு ஒரு மனிதனுடைய ஆக்கிர சக்தியை கொடுக்கும். ஆக்கிரஷணம் என்று சொல்லும் பொழுது ஈர்ப்பு சக்தி கொடுக்கும். இந்த அதிகமாக பித்தம் இருக்கிறவர்கள், ரொம்ப மூளை அலை பாயுது என்று சொல்கிறவர்கள் ஸ்படிகத்தை அணியலாம். இந்த ஸ்படிகம் அணியும் பொழுது ஸ்படிகத்துக்கும் கண்ணாடிக்கும் குச்சத்தமாக வித்தியாசம் கொஞ்சம் கவனிக்கணும். கண்ணாடி மாலையாக இருக்கும் அவங்க, ஏன்னா நம்ம ஆளுங்க எந்தெந்த கோயிலுக்கு போகும்போதெல்லாம் அங்கெல்லாம் வித்துனே இருக்காங்க, அதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுவீங்க. அது கண்ணாடியாக இருக்கும்போது அது கவனித்து வாங்குங்க. இன்னொன்று, எந்த சைஸில் அணிய வேண்டும்? நீங்கள் எந்த சைஸ் ஒன்றாலும் அணியலாம், இந்த சைஸுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அதுக்கப்புறம் இந்த துளசி மாலை, துளசி மாலை ஹரே கிருஷ்ணா பகவானின் பூஜை செய்கிறவர்கள் களத்தில் இந்த இடத்தில் அணிவார்கள். இது அணிகிறது நல்லது, ஆனால் அணிகிற நேரத்தில் நீங்கள் ரொம்ப விசேஷமாக கவனிக்க வேண்டும். இந்த துளசி மாலையை பொய் பேசக்கூடாது. அர்த்தவருடைய பெண் பொண்டாட்டி, அதாவது அர்த்தவருடைய மனைவியே கவனிக்கக்கூடாது. உங்களுடைய பூரா மனமும் பகவான் காலில் இருக்க வேண்டும். அப்பொழுது தான் நீங்கள் சுத்தமாக தைரியமாக இருக்கலாம் என்று நினைத்து மனதை ஒரு கண்ட்ரோலில் வைக்க முடிஞ்சால் மாத்திரம் துளசி மாலையை அணிய வேண்டும், இல்லைன்னு அணியக்கூடாது. ஏனென்றால் அது ஒரு பெரிய பாவமாக வந்து உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கும். துளசி மாலையே கண்டி என்றால், கண்டி என்றது தான் கண்டம், கண்டத்தில் அணிய வேண்டும் என்று சாஸ்திரம். அதுக்கப்புறம் சில பேர் கையில் ருத்ராசத்தை அணிகிறார்கள் மாலையாக. ருத்ராசத்தை கையில் அணியலாம், புஜாவில் அணியலாம், காதில் அணியலாம், தலையில் அணியலாம். ஆனால் இதுக்கு நீங்கள் கிரஸ்தியாக இருந்து இதெல்லாம் செய்யக்கூடாது. இப்பொழுது ஃபேஷனில் பெண்கள் பெரிய பெரிய ருத்ராசத்தை அணிகிறார்கள்.
எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி செய்கிறது அவர்களுடைய உடம்புக்கு விரோதமான காரியம் என்று சொல்லுவேன். இவர்கள் ஸ்படிகம் கண்டிப்பாக அணியலாம். இன்னொன்று, ஒரு ரெட் கலரில் கைரோபா வந்து வரும். நீங்கள் பெரிய பெரிய பூஜாரிகள்லாம் பார்க்கும் பொழுது அவர்கள் பெரிய பெரிய மாலை அணி, ஆனால் அது ஒரிஜினல் கிடையாது, டூப்ளிகேட்டாக இருக்கும். ஏன்னா ஒரு கைரோபா ஒரிஜினல் இருந்ததுன்னா அதெல்லாம் ஆயிரம் கணக்கில் போகும், 5,000, 10,000 போகும், ஒரு மாலை பல லட்சத்தில் இருக்கும். ஆனால் இவர்கள் நவரத்ன மாலையை அணிகிறார்கள், அந்த மாதிரி கைரோபாவை அணிகிறார்கள், அதெல்லாம் ஒன்று டூப்ளிகேட். அதுக்கப்புறம் இந்த நவரத்ன மாலை ஒரு வியாபாரமாக இருந்து எல்லோரும் அணிகிறார்களே, நவரத்னத்தை அணியலாமா? கண்டிப்பாக நவரத்ன மாலையை எல்லோரும் அணியலாம். குழந்தைகளுக்கும் போடலாம், நீங்களும் போடலாம். ஆனால் அந்த நவரத்னமாக நவரங்கா, நவரங்கு என்று சொல்லும் பொழுது 9 விதமான கலர் இமிட்டேஷன் கல்லுகள், ரத்தனம் என்று சொல்லும் பொழுது ஒவ்வொரு கல்லும் ஜாதி கல்லாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் அணிகிறதுனால உங்களுக்கு நல்லது நடக்கும். ஐயா, இப்போ கொஞ்சம் 2-3 ஜாதக குறிப்பையும் பார்க்க வேண்டும். ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் நல்லா இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக மாலையை அணையலாம். சுக்கிரன் குருவால் பார்க்கப்பட்டிருக்கு, கண்டிப்பாக ருத்ராசம், ஸ்படிகம், நவரத்ன மாலையை அணையலாம். 2வது லக்னாதிபதி கெட்டு சனியால் பார்த்து கெட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது பவள மாலையே அணியக்கூடாது. ஏன்னா இப்போ பவளத்தில் கலர் ஏற்றின தாய்லாண்டு உடைய கல்லுகள்லாம் வருது, அந்த மாதிரி அணியக்கூடாது. ஜாதகத்தில் லக்னத்தில் சூரியன் செவ்வாய் இருக்குது, இவர்களும் பவள மாலையே அணியக்கூடாது. ருத்ராச மாலையே அணியலாம். ஜாதகத்தில் 8 சந்திரன் இருக்குது, மொத்தம் மாலையே அணியலாம் தவிர செவ்வாயின் மாலையே அணியக்கூடாது. ஜாதகத்தில் 12 சந்திரன் இருக்குது, மொத்தம் மாலையே அணியலாம். இப்பொழுது பரிகாரம்ன்ற திரும்பி நான் இதில் வந்து ஒரு ஆல்ட்ரேஷனாக யார் அணியலாம், எப்படி அணியலாம் என்று சொல்கிறேன். பரிகாரம், ஒரு மனிதன் மனச்சிக்கல் இருக்குது, முதல் பரிகாரம் மனச்சிக்கல் இருக்குது, ஸ்திரமான மனம் கண்ட்ரோலில் இல்லை, அதனால் அவருக்கு பிளட் ப்ரெஷர் இருக்கும் பொழுது சர்வசாதாரணமாக நீங்கள் ருத்ராச மாலையே அணியலாம். ஐயா, அதில் எவ்வளோ முகம் மாலையும் ஒரு கேள்வி. அந்த முகம் மாலைக்கெல்லாம் போகாதீங்க, 5 முகம் மாலை தான் உங்களுக்கு சீப்பாக கிடைக்கும், அது வாங்கி அணியுங்க. 2வது, ரொம்ப உடம்பில் சூடு இருக்குது, நீங்கள் ஸ்படிக மாலையே அணியலாம். எனக்கு லக்னத்தில் குரு இருக்குது, 10 சந்திரனுக்கு, அது லக்னத்தில் சந்திரன் 10 குரு இருக்குங்க, நீங்கள் கண்டிப்பாக துளசி மாலையே அணியலாம். அது உங்களை மனமும் சாந்தமாக வைக்கும், எந்த காரியத்திலும் நன்மையே நடக்கும் என்று சொல்வேன். இந்த மாலைகளை கல்யாணம் ஆனவர்கள் குடும்பத்தில் நீங்கள் ஈடுபடுறீங்கன்னா, அதாவது உங்களுக்கு வயசு 20 ஒரு 55 வரைக்கும் இருக்குன்னா, இரவில் படக்கும் பொழுது உங்கள் மாலையை கட்டிட்டு பகவான் காலில் வச்சுடுங்க, மீண்டும் குளித்து மாத்திரம் அந்த மாலையை தொட வேண்டும். இந்த மாலை அணிவதனால் உங்கள் ரத்தம் கண்ட்ரோலில் இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். அதுவும் ஸ்படிக மாலையும் இந்த ருத்ராச மாலையை அணிவதனால். இது எந்த ஊருது வாங்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒன்றுமே கிடையாது, நேபாளிலேருந்து வர ருத்ராசம் நல்ல ருத்ராசம் தான், அது ஒரு நல்ல ஆளை பார்த்து நீங்கள் வாங்கிட்டு அணையலாம். ஆனால் குடும்பத்தில் இருக்கிறவர்கள் ருத்ராச பிராஸ்லெட் எல்லாம் போடக்கூடாது, கையில் ருத்ராசம் அணியக்கூடாது, களத்தில் தான் மாலையாக அணையலாம். நேர்களே, இந்த மாதிரி ருத்ராச மாலையும் ஸ்படிக மாலையும் அணிஞ்சால் உங்கள் வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் தீரும் என்று சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.